அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, புனிதமான மாதத்தின் ஒரு புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த ஜும்மா இந்த வருட ரமலானின் கடைசி ஜும்மா. இனி அடுத்து ஒரு ஜும்மாவை இதேபோன்ற ரமதானில் நாம் பெற வேண்டுமானால் சுமார் 11 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த அருள் நிறைந்த இந்த நாளில் நம்மை அவனுடைய இல்லத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறார். இந்த நல்ல தருணத்திலே நோன்பின் இலக்காயிருக்கிற இறையச்சத்தை நாம் முறையாக பெறக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு பார்க்கப் போகிறோம். காரணம், இன்றைக்கு இஸ்லாமிய செய்திகளை பெரும்பான்மையான மக்கள் வெறுமனே விவரங்களை சேகரிப்பதைப் போல்தான் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த மார்க்கத்தின் அடிப்படை அம்சம் எதை நமக்கு போதிக்கிறதோ அதிலிருந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு பெரும்பாலும் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பு சகோதரர்களே, நோன்புனுடைய நோக்கமாக இலக்கமாக இலக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்கிற தக்குவாவைத்தான் பிரதானமான ஒன்றாக மையப்படுத்தி நமக்கு குறிப்பிடுகிறேன். இந்த தக்குவா என்பது சாதாரணமானதல்ல. இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்குவா இருந்தால்தான் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெல்ல தெளிவாகவே விளக்கிவிட்டான். அதுவும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அருளப்பட்ட திருமறை குர்ஆனின் முதல் பெரும் சட்டமாக அல்லாஹ் இதை சொல்லாமல், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்கள் தம் வாரிசுகளை பூமியிலே அவன் பரவச் செய்தானே, அந்த காபீலுக்கும் ஹாபீலுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் ஏற்பட்டதே, அந்த போராட்டத்தின் இறுதி முடிவாக இறைவன் சொன்ன இறுதி தீர்ப்பே இன்னம்மா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்வா உடையவர்களிடம் இருந்துதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்வான். நாம் செய்யக்கூடிய அமல்கள் கபூலியத் என்கிற தன்மையை பெறுவதுதான் நம்முடைய வாழ்வின் பிரதானமான லட்சியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். இந்த காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் இந்த காரியங்கள் செய்ததிலே எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால் அருமை சகோதரர்களே, அந்த இறையச்சத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அல் வரா, பேணுதல். இன்றைக்கு பேணுதல் தான் மனிதர்களிடத்திலே மிகவும் குறைந்துவிட்டது. பேசக்கூடிய பேச்சுகளிலே பேணுதல் இல்லை. பெரியவர்களோடு நடந்து கொள்கிற முறைகளில் இன்றைக்கு பேணுதல் இல்லை. எதற்கெடுத்தாலும் தர்க்கரீதியாகவே நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு உள்ளார்ந்த உணர்விலே இன்றைக்கு மக்களோடு மக்களாக பழகுகிறோமா என்றால் இல்லை. ஆனால் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்வாவை நம்மிடத்திலே ஏற்றுக்கொள்கிறான். தக்வா இருந்தால்தான் நம்முடைய அமல்களை அவன் ஏற்றுக்கொள்வேன் என்கிறான் என்று சொல்லுகிற போது அந்த பேணுதல் நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. யாருடைய வாழ்விலே பேணுதல் இல்லையோ, ஹலால் ஹராம் என்கிற விஷயத்திலே ஒரு ஈடுபாடு இல்லையோ, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டிய வெற்றியை பெற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாள் நெருங்குகிற போது மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பை நமக்கு விளக்கும் போது, யத்தி அலன்னாசி ஜமானுன் லா யுபாலில் மர்உ மா உஹித மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராமி, மக்களிடையே ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஒரு மனிதன் அவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் அது ஹலாலா ஹராமா என்பதை பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று சொன்னார். அவனுக்கு தெரியாது என்று சொல்லவில்லை. இது ஹலாலா இது ஹராமா என்பது அவனுக்கு தெரியாமல் இருக்கும், அவனுக்கு புரியாமல் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை.
மாறாக அவர்கள் சொன்னது لا يبالي المرء ما أخذ منه أمين الحلال أمين الحرام உன்னிடம் இருக்கின்ற ஒன்று ஹலாலா ஹராமா என்பதை அவன் பொருட்படுத்தவே செய்யாத காலம் வரும். கிடைக்குது, ஹலாலா இருந்தால் என்ன ஹராமாக இருந்தால் என்ன, ஹலாலும் ஹராமும் பிழைக்க தெரியாதவர்கள் பேசுகின்ற பேச்சு, ஹலாலும் ஹராமும் அடிப்படைவாதிகள் பேசுகின்ற பேச்சு, ஹலாலும் ஹராமும் பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்களுடைய பேச்சு, ஹலாலும் ஹராமும் உலகத்தை வெறுத்தவர்கள் பேசக்கூடிய பேச்சு, ஹலாலும் ஹராமும் இந்த தாடி வைத்தவர்கள் பேசக்கூடிய பேச்சு என்று சாதாரணமாக மக்களுடைய பார்வையிலே ஹராம் ஹலால் ஆகிவிடும். இந்த ஒன்றுதான் இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இருக்கிற அத்தனை தீய குணங்களுக்கும் அத்தனை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் காரணம். அல்லாஹ்வுடைய ஹராமை நெருங்குவது நெருங்குவது என்பது அல்லாஹ் தனக்கும் இந்த அடியார்களுக்கும் இடையே போட்டிருக்கக்கூடிய வேலையை போன்றது. அந்த வேலையை ஒருவன் தொட்டால் அவ்வளவுதான் அவனுடைய கதை முடிந்து விட்டது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் தெளிவானது ஹலால் தெளிவானது இரண்டிற்கும் இடையிலே முஸ்தபஹாத் சந்தேகத்திற்குரிய விஷயம் கூட இருக்கிறது. ஆனால் நீங்கள் சந்தேகத்திற்குரிய விஷயத்தை கூட நீங்கள் நெருங்கிவிடாதீர்கள். காரணம், யார் அந்த சந்தேகத்திற்குரிய விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருக்கிறானோ அவன் ஹராத்தை விட்டே தவிர்ந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹராமுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற சந்தேகத்திற்குரிய விஷயங்களையே தொடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கத்தில் இருக்கிற நாம் இன்றைக்கு தெளிவாக தெரிந்தே மிகச் சரியாக புரிந்தே இருக்கின்ற ஹராமான காரியங்களில் எப்படியெல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை கண்ணீர் மல்க இந்த ரமதானுடைய ஜுமாவில் நாம் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும் அவர்கள் தன் தோழர்களாகட்டும் எந்த அளவிற்கு நெருப்பாய் வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? தங்களுடைய வாழ்விலே ஒரு கவலை உணவு கூட ஹராமாக வந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் வறுமையில் வாடினாலும் ஏழ்மையை ஏற்றுக்கொண்டாலும் எளிமையை சுவாசித்தாலும் அந்த ஹராம் மட்டும் நம்முடைய அந்த ஹராத்தின் நிழல் மட்டும் நம் மீது படிந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுகை நிறைவேற்றிக் கொண்டிருந்த சஹாபாக்களில் உக்பா இப்னு அல் ஹாரிஸ் அன் நௌஃபலி ரழியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி தன்னுடைய கண்ணால் கண்ட ஒரு செய்தியை சொல்கிறார். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் அசர் தொழுதோம். அசர் தொழுத உடன் அசர் சலாம் முடிந்தவுடன் ஃபலம்மா ஸல்லமா காம சரியா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்கிற சலாத்தை கொடுத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடுகுடு என்று தங்களுடைய வீட்டிற்கு வேகமாக ஓடினார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காணக்கரியா ஒரு வழக்கம். எப்போதும் தொழுதுவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து அல்லாஹுவை புகழ்ந்து தியானித்து துதி செய்து நிறைய திக்ரிகளையும் ஔராதிகளையும் சொல்லிவிட்டுத்தான் பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வது ரசூலுல்லாஹுடைய பழக்கம். ஆனால் நாம் தான் ஒரு வித்தியாசமான வழக்கத்தை கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கும் சலாம் சொல்கிறோம் என்றால் முதல் சலாம் பள்ளிவாசலில் கொடுத்து விட்டு அடுத்த சலாம் வெளியே தான் போய் கொடுப்போம். அந்த அளவிற்கு நமக்கு பள்ளிவாசலில் எப்போதோடா தொழுகை முடியும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் இருப்போம். இதோ பள்ளியில் கொஞ்சம் ஏசி ஓடிக்கொண்டிருப்பதனால் பல பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வராது. ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு பள்ளிவாசலுக்கு உள்ளே வருவது கடமையான தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுவது என்பதெல்லாம் மிகப்பெரிய சிரமத்திற்குரிய ஒன்றாக மாறிவிட்டது. அதை கூட அல்லாஹ் சொல்லும் போது இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், உள்ளத்திலே அச்சமும் தக்குவாவும் இருந்தால் மட்டும்தான் அது இலகுவாக இருக்கும், இல்லை என்றால் அதுவும் அவர்களுக்கு மிக சிரமமானதாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். அருமை சகோதரர்களே, வாசரை தொழுதுவிட்டு வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு போகிறார்கள். போன அதே வேகத்திலே மீண்டும் திரும்பி வருகிறார்கள். இது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமான ஒன்று. என்ன, எப்போதும் செய்யாத ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் செய்கிறார்களே, வேகமாக போய்விட்டு வேகமாக திரும்பி வருகிறார்களே, அப்படி என்ன அவசியமான ஒன்றாக இருக்கும் என்று தோழர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த யோசனைக்கு விடையாக சஹாபாக்களின் சிந்தனையை என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை முகத்தை பார்த்தே கண்களை பார்த்தே புரியும் ஆற்றல் கொண்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இப்போது அவர்கள் வாயை திறந்து கேட்காமலேயே அவர்களுடைய ஆச்சரியத்தை தன் கண்ணால் கண்டு அந்த ஆச்சரியத்திற்குரிய பதிலை சொல்கிறார்கள். ஜக்கர்துவான ஃபி ஸலா திப்ரா, தொழுகையிலே நான் இருக்கும்போது என் வீட்டிலே ஒரு சின்ன தங்கத்தின் துண்டு இருந்ததை நான் நினைத்து பார்த்தேன். இன்று மாலை வரை அது என் வீட்டிலே இருப்பதை நான் விரும்பவில்லை. ஆதலால் அது உடனே தர்மம் செய்துவிட வேண்டும் என்று நான் இதோ கட்டளையிட்டு வந்துவிட்டேன். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் தொழுகையிலே நிற்கிற போது எந்த உலக சிந்தனைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை திசை திருப்பி விடாது.
அல்லாஹ்விற்காகவர்கள் நிற்கிற போது அவ்வளவு ஈடுபாடாக நிற்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனையில் தொழுகையிலே இருக்கும் போது எந்த விஷயம் அவர்களை இடையூறு கொடுத்திருக்கிறது பாருங்கள். இது வீட்டிலே இருக்கிற தர்மத்திற்காக நியத் செய்யப்பட்டிருக்கிற ஒரு சின்ன தங்கத்தின் துண்டு தன்னுடைய வீட்டிலே இருப்பதை, அதுவும் இன்று மாலை வரை அது என் வீட்டிலே இருப்பதை நான் விரும்பவில்லை, ஆதலால் தான் உடனே அதை நான் தர்மம் செய்து விடுவதற்கு கட்டளையிட்டு வந்துவிட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நமக்கும் சிந்தனை வரும், நமக்கும் தொழுகையிலே இருக்கும் போது சிந்தனை வரும். என்ன சிந்தனை வரும் தெரியுமா? ஆஹா, வெளியில் இருக்கிற தங்கத்தை பீரோவிற்குள் வைக்காமல் வந்து விட்டோமே, வெளியில் இருக்கிற பணத்தை லாக்கருக்குள் வைக்காமல் வந்து விட்டோமே, பணமாக இருக்கக்கூடிய இதை பேங்கிலே டெபாசிட் செய்யாமல் வந்து விட்டோமே, அதை டிரான்ஸ்பர் செய்யாமல் வந்து விட்டோமே, வேறு யாருடைய கண்ணால் பட்டுவிட்டால் என்ன செய்வது என்கிற அந்த சிந்தனை தான் தக்பீரத்துல் இஹ்ராமிலிருந்து தஸ்லீம் வரைக்கும் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனையிலே வந்த அந்த இடையூறு தர்மத்திற்காக வேண்டி நேற்றி செய்யப்பட்ட, அதுவின் இந்த நியத்து வைக்கப்பட்ட அந்த தங்கத்தின் துண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடப்படுவதற்கு நான் கட்டளையிட்டு வந்தேன் என்று சொல்கிறார்கள். ஏன் இப்படி உச்சக்கட்ட பேணுதலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும்? காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியும், அல்லாஹ் விரும்புகின்ற குணம் இதுதான். உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஏனைய மனிதர்களிடமிருந்து எதிலே வித்தியாசப்படுகிறோம்? அல்லாஹ் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கெல்லாம் இரண்டு கைகளை கொடுத்து விட்டு நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள், நான்கு கைகளோடு சந்தோஷமாக வாழுங்கள் என்றா சொல்லியிருக்கிறான்? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் அல்லாஹ் உருவத்திலேயோ தோற்றத்திலேயோ உடல் அமைப்பிலேயோ அங்க அவயங்களிலேயோ எந்த வித்தியாசமும் ஏற்படுத்தவில்லை. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரி தான் படைத்திருக்கிறான். என்ன, நாம் எல்லாம் முஸ்லீம்களாக இருப்பதனால் தாடியை வளர விடுகிறோம், அவர்கள் எல்லாம் தாடியை மழிக்கிறார்கள். நாம் முஸ்லீம்களாக இருப்பதனால் மீசையை கத்தரிக்கிறோம், அவர்கள் எல்லாம் மீசையை வளர விடுகிறார்கள். இப்படி ஒரு சில கலாச்சார மாறுபாடும் கலாச்சார வேறுபாடும் கலாச்சார பாகுபாடும் தான் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படையாக ஏற்படுத்தியிருக்கிறானே தவிர மற்றபடி அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் உள்ளத்தோடு தொடர்புடைய உள்ளார்ந்த விஷயங்களில் தான் வைத்திருக்கிறான். அதனால் நாம் சுவையாக பேசுகிறோம், அறிவாக இருக்கிறோம், புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறோம் என்று நாம் சந்தோஷப்படுவதையெல்லாம் காட்டிலும் நாம் உள்ளச்சத்தோடு நடந்து கொள்கிறோம் என்கிற திருப்தி என்றைக்கு நம்மிடத்திலே வருகிறதோ சகோதரர்களே, அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியை பெற்றுவிட்டோம். அந்த திருப்தி இல்லாதனால் தான் இன்றைக்கு மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் பாக்கியம் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய முபாரக், அல்லாஹ்வுடைய பரக்கத் யோசித்து பாருங்கள். இத்தனை ஆண்டு காலம் இந்த வெளிநாட்டிலே வாழ்கிறோமே, இளம் தாடி மீசையோடு விமானம் ஏறிய நம்மில் பலர் இன்றைக்கு நரை விழுந்து திரை விழுந்து பொறை விழுந்த கண்களோடு இங்கேதானே இருக்கிறோம். என்ன சேமித்து வைத்து விட்டோம் சிந்தித்து பாருங்கள். என்ன மெஞ்சி இருக்கிறது பாருங்கள். ஏதோ கொஞ்சம் மெஞ்சி இருக்கிறது என்று நினைத்தாலும் இளமையை தியாகம் செய்து, வாலிபத்தை தியாகம் செய்து, கட்டிலை தியாகம் செய்து, தொட்டிலை தியாகம் செய்துதான் இங்கே நாம் இருக்கிறோம். அதனால் வாழ்க்கையிலே நாம் ஏதோ கொஞ்சம் சேர்த்து விட்டோம், ஏதோ நமக்கு இருக்கிறது, நாளைக்கு ஊருக்கு திரும்பினால் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த சுருக்கமான வட்டத்தில் உங்களுடைய சிந்தனையை போட்டு விடாதீர்கள். விசாலமாக சிந்தியுங்கள். நான் என்னுடைய மறுமைக்காக நிறைய சேகரித்து வைத்திருக்கிறேன், என்னுடைய மறுமையின் வெற்றிக்காக நான் நிறைய முற்படுத்தி வைத்திருக்கிறேன், இறையச்சத்திற்குரிய வாழ்க்கை என்னுடைய வாழ்விலே நான் மேம்படுத்துகிறேன் என்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸாவிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த செய்தியை சஹாபாக்கள் நமக்கு அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கிறார்கள் தெரியுமா சகோதரர்களே? கரஜினாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஜனாஸா, நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோடு ஒரு ஜனாஸாவிலே கலந்து கொண்டோம். ஃபரைதுஹு வஹு அலல் குப்ரி யூஸி அல் ஹாஃபிரா, நாங்கள் கண்ணால் கண்டோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை தோண்டிக் கொண்டிருப்பவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் விஐபிகளுக்கெல்லாம் பெரிய விஐபி ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார் என்றால் அவர் நிற்கிற இடத்தை பாருங்கள். இன்றைக்கு கொஞ்சம் பணமும் கொஞ்சம் காசும் வெளிநாடு வாழ்க்கை என்கிற ஒரு சின்ன அங்கீகாரம் நம்மிடத்திலே இருப்பதனால் நெருங்கிய உறவுக்காரருடைய மையத்திற்கு கூட விருந்தாளியை போன்று அப்படி விஐபி தரிசனத்தை கொடுத்து விட்டு நல்லா இருக்கீங்களா என்று சாதாரணமாக திரும்பி வந்துவிடும். விஐபிகளுக்கெல்லாம் விஐபி, அகில உலக மக்களுக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் என்று இறைவனால் தனிச்சிறப்பு தரப்பட்ட அகிலத்தின் அருட்கொடை ஒரு ஜனாசாவிற்கு போகிற போது அட கபரு தோண்டப்படக்கூடிய இடத்திலே கபரை தோண்டுபவனுக்கு பக்கத்திலே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? என்ன பேசினார்கள் தெரியுமா? அவுசே மின் கிபலி ரிஜிலைஹி அவுசே மின் கிபலி ராசிஹி, கபரை தோன்றவர்கிட்ட, கபரை தோண்டுபவரிடத்திலே சொல்கிறார்கள், தொடரே தலைக்கு பக்கத்திலே கொஞ்சம் விசாலமான இடத்தை விடுங்கள்,
கால்களுக்கு பக்கத்திலே கொஞ்சம் விசாலமான இடத்தை விடுங்கள். பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு வாழ்க்கையை என்ன சகோதரர்களை நம்மிடத்திலே இருக்கிறது பெருமை அடிப்பதற்கும் ஆணவம் கொள்வதற்கும். இவ்வளவு பெரிய மனிதர் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று வர்ணிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அங்கீகாரம் அந்த சிறப்பு அந்த பெருமை எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு மனிதர்களோடு மனிதராக இன்னும் சொல்லப்படும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஓரளவிற்கு கொஞ்சம் வளத்தோடும் பொருளாதார வசதியோடும் இருப்பவன் என்கிற நிலையிலே இருந்து கூட இறங்கி தோழரே தலைக்கு பக்கத்திலே இடம் விடுங்கள் கால்களுக்கு பக்கத்திலே இடம் விடுங்கள் என்று சாதாரணமாக சகஜமாக பழகுகிறார்கள். எல்லாம் முடிச்சாச்சு. முடித்து விட்டு வெளியே வரும்போது ஒரு அன்சாரி பெண்மணி தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்கிற ஒருவரை அடிப்பி வைக்கிறார். எதற்காக? ஒரு விருந்தை கொடுப்பதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கிற அந்த தோழர்களுக்கும் விருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுக்கிறார்கள். ஜனாசாவிலிருந்து வெளியே வரக்கூடிய ரசூலுல்லாஹ் அப்படியே அந்த விருந்திற்கும் போகிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். மையத்திலே கலந்து கொண்டு அடுத்த வீட்டிற்கு விருந்திற்கு போகலாமா போகக்கூடாதா என்கிற மூடப்பழக்கம் இன்னும் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது. மையத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், கால் கழுவாம வீட்டுக்கு போக கூடாது, மையத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், குளிக்காம அடுத்த வீட்டுல கை நினைக்க கூடாது என்கிற மாற்று மத கலாச்சாரம் இன்றும் நம்மிடத்திலே இருக்கிறது. பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவிலே கலந்து கொள்ள மட்டும் செய்யவில்லை, அந்த ஜனாசாவையே அடக்கம் செய்யக்கூடிய இடத்திலே இருந்து எல்லா ஃபார்மாலிட்டிகளையும் முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். விருந்திற்கு கூப்பிட்டவுடன் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். நாம இருந்தால் என்னவெல்லாம் சொல்லி இருப்போம். நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல, பெரிய அப்பாயின்மெண்ட் ஏன் நீங்க என்கிட்ட வாங்கல, நேத்தே சொல்லி இருக்கணுமே, நான் எவ்வளவு பிஸி தெரியுமா, 14 அங்க போகணும், அசருக்கு பிறகு இங்கே, மகரிக்கு பிறகு அங்கே என்று நான் கொஞ்சமாவது பந்தா பண்ணிடுவோம். ஒரு அன்சாரி பெண்மணி ஆளை விட்டு விருந்திற்கு கூப்பிட்ட உடனேயே அந்த விருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். தோழர்களும் உடன் போகிறார்கள். எங்களுக்கு தனி அழைப்பு தரவில்லையே என்று தோழர்கள் தனி அங்கீகாரம் எதிர்பார்க்கவில்லை. காரணம், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் உயர்வும் இருக்கிறதோ அங்கே எங்களுக்கும் இருக்கிறது என்பது அவர்களுடைய ரத்தத்தில் ஊறிய கொள்கை. எல்லாரும் போயாச்சு, எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உணவை உண்பதற்கு. அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்த ஒரு அற்புதமான வழக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ண ஆரம்பித்ததற்கு பிறகுதான் அந்த தோழர்களும் உண்ண ஆரம்பிப்பார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சாப்பிட்டதற்கு பிறகுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்கிற அர்த்தத்தில் அவர்களை சொல்லி வளர்க்கவில்லை. மாறாக அந்த தோழர்களே தாங்களாக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கண்ணியம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு விருப்பமான ஆட்டிறைச்சியின் ஒரு பகுதியை ஒரு துண்டை அப்படியே தங்களுடைய கரங்களால் பீய்த்து தங்களுடைய நாவிற்குள் செலுத்துகிறார்கள். அவர்கள் அந்த கறித்துண்டை இறைச்சி துண்டை தங்களுடைய நாவிலே போட்டு மென்று கொண்டிருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக அமைப்பு மாறுவதை தோழர்கள் கவனிக்கிறார்கள். நாம் அடிக்கடி என்னுடைய உரையிலே குறிப்பிடுவதுண்டு, மக்களோடு மக்களாக நாம் பழகுகிறோம் என்றால் அந்த முகத்தின் வரிகளை படிக்கக்கூடிய அளவிற்கு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். புத்தகங்களை படிப்பதை விட சகோதரர்களே அதிகமாக மனிதர்களை நாம் படிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தினுடைய அந்த ரேகைகள் கொஞ்சம் வித்தியாசப்படுவதை பார்த்தவுடன் தோழர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த உணவில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று. உணவிலே பிரச்சனை என்று சொன்னால் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் உண்டு. நம்மை பொறுத்தவரைக்கும் உணவிலே பிரச்சனை என்றால் இது ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தக்கூடிய உணவா என்று நம்முடைய சிந்தனை போகும், இது ஹைஜீனிக்கான உணவா இல்லையா என்று நம்முடைய சிந்தனை போகும், இதிலே விட்டமின் பி இருக்கிறதா விட்டமின் சி இருக்கிறதா என்கிற சிந்தனை தான் நமக்கு போகும், பழைய உணவை கொண்டு வந்து வைத்து விட்டார்களா இப்போதுதான் வாங்கினார்களா என்கிற சிந்தனை நமக்கு போகும், காரம் கொஞ்சம் அதிகமாகி விட்டதா உப்பும் புளிப்பும் அதிகமாகி விட்டதா என்றுதான் நம்முடைய சிந்தனை போகும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களின் சிந்தனை மிக தெளிவாக, ஒரு உணவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாமல் உண்கிறார்கள் என்றால் அந்த உண்ணும் போது மென்னும் போது அவர்களுடைய முகத்தின் ரேகை மாறுபடுகிறது என்றால் இது ஏதோ ஷரியத் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு எல்லோரும் அந்த உணவை தொடாமல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து என்ன வார்த்தைகள் உச்சரிக்கப்படும் என்பதை கேட்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஜீது லஹ்ம ஷாத்தின் أخذت بغير إذن أهلها أجد لحم شاة أذنت بغير أهلها அதாவது நான் بغير إذن أهلها நான் இப்போது ஒரு ஆட்டிறைச்சியை சாப்பிடுகிறேன், இது அந்த ஆட்டிறைச்சியின் ஓனர் முதலாளியினுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஆடு இங்கே பெறப்பட்டிருக்கிறது.
இது ரசூலுல்லாஹ்வுடைய இல்முல் கைப் மறைவான ஞானம் என்று சொல்வதற்கல்ல, எந்தெந்த இடத்தில் எந்தெந்த சூழ்நிலைகளில் என்னென்ன செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவோ உள்ளத்திலே ஒரு அசரீரியை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில் உணர்த்தி காட்டக்கூடிய தனிப்பெரும் சிறப்புகள். அப்படியே சியோடு வந்திருக்கிறார்கள். ஆட்டிறைச்சி விருந்து என்பது அந்த காலத்திலே அதுவும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய விஷயம். ஏனென்றால் பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்க்கை இரு கருமை உணவுகளில் தான் கடிந்திருக்கிறது. அதிலே ஒன்று திடம், இன்னொன்று திரவம். பேரித்தம்பளமும் தண்ணீரையும் சாப்பிட்டுத்தான் அவர்களுடைய வாழ்வின் பெரும்பகுதி கடிந்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். காலையில் எழுந்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்பார்கள். இல்லை என்கிற பதில் சொன்னால் நான் இன்றைக்கு நோன்பு என்று நஃபியான நோன்புக்கு அந்த நீயத்தை கூட அந்த நேரத்திலே வைத்து நோன்பை தொடரக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஃபிலான நோன்பிலே நீங்கள் இருக்கும்போது விருந்து கழிக்கப்பட்டால் தாராளமாக நோன்பை துண்டீங்கள் என்று சொன்னார்கள். காரணம், நஃபிலான நோன்பை விட உங்களுடைய பசிக்கு உணவு என்பது மிக மிக தேவை என்றெல்லாம் கரிசரணம் செய்த ரசூலுல்லாஹ், என்றெல்லாம் சலுகைகள் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரம்மாண்டமான ஒரு ஆட்டிறைச்சி விருந்தில் எப்படி ஷரியத்தை பேசுகிறார்கள் பாருங்கள். உடனே இந்த பெண்மணிக்கு செய்தி சொல்லப்படுகிறது. பதறிக்கொண்டு இந்த பெண்மணி ஓடி வருகிறார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்போதும் நாங்கள் இறைச்சி வாங்குவது அந்த பக்கீருக்கு பக்கத்தில் தான். இங்கேயும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கபருஸ்தானுக்கு பக்கத்திலே கறி கடை இருந்தால் கறியை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அதுவும் சமுதாயத்திலே சர்ச்சை. பாருங்கள், சஹாபாக்களுடைய வாழ்வில் பெருமானாருடைய வாழ்வில் சின்ன சின்ன விஷயங்களிலே கூட ஆயிரம் படிப்பினைகளும் பாடங்களும் உண்டு. அந்த பெண்மணி சொல்கிறார்கள், யார் சொல்லலாம், பக்கீருக்கு பக்கத்தில் தான் எப்போதும் நாங்கள் ஆட்டிறைச்சி வாங்குவோம், இன்றைக்கு அந்த கடை அங்கே இல்லை, அதனால் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இவர் அவரிடத்திலே நான் அவர் ஒரு ஆட்டை வாங்கியிருந்தார், அந்த ஆட்டை பெறலாம் என்று அவரிடத்திலே நான் ஆள் அனுப்பினேன், அவரும் அங்கே இல்லை, அதனால் பிறகு அவரிடத்திலே பேசிக் கொள்ளலாம் என்பதனால் அவருடைய மனைவியிடத்திலே மட்டும் சொல்லிவிட்டு இந்த ஆட்டை நாங்கள் கொண்டு வந்தோம். யார சொல்லலாம், லாஜிக்கலாக நாம் யோசித்து பார்க்கிற போது, தர்க்க ரீதியாக யோசித்து பார்க்கிற போது இந்த பாயிண்டை ரொம்ப சாதாரணமாக வாதாடி ஹலால் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்து விடலாம். இந்த ஆட்டிறைச்சி ஹலாலா ஹராமா என்று ஒரு வழக்கு அங்கே பதிவு செய்யப்படும் போது ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட் எல்லாம் தேவையில்லை, ரொம்ப பெரிய நீண்ட நெடிய விவாதம் எல்லாம் தேவையில்லை, ஒரு ரெண்டு பாயிண்ட்லேயே இதை ஹராம் என்கிற தன்மையிலிருந்து ஹலால் என்கிற தன்மைக்கு சாதாரணமாக கொண்டு வந்து விடலாம். மினிமம் ஈமான் என்பது நம்மிடத்தில் இருந்தால். ஆனால் அந்த நபிகளாயும் சிலாசரிடத்திலும் சரி, நபி தோழர்களிடத்திலும் சரி, மேக்சிமம் ஈமான் இருந்த காரணத்தினால் எங்கேயும் இதிலே ஹராம் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். நம்ம அட எங்கேயாவது ஒரு சின்ன ஹலால் இருந்தா போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எங்கேயும் ஒரு சின்ன ஹராம் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். இதுதான் நபியின் வாழ்க்கை நமக்கு போதிக்கக்கூடிய பாடம். 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே பாடம் இதுதான். இந்த உலகத்திலே நான் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து வாலிபத்தை அடைந்து வயோகத்தை அடைந்து என் வாழ்வே முடிந்து போகுமே, அது வரைக்கும் ஒரு சின்ன பருக்கை கூட என் ஹராமாக வந்துவிடக் கூடாது என்பதில் என்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் தெளிவாக இருக்கிறதோ அன்றைக்குத்தான் இந்த உலகத்தில் உள்ள மேலை நாட்டுக்காரர்கள் உட்பட எல்லா எதிரிகளும் நமக்கு அடங்கி போவார்கள். என்றைக்கு இந்த முஸ்லிம்கள் அட ஹலாலாவது ஹராமாவது இதெல்லாம் பிழைக்க தெரியாத பின்னால் வந்தவர்களின் பிதட்டல்கள் என்று என்றைக்கு நாம் அதையெல்லாம் ஓரம் தள்ளுகிறோமோ, ஒதுங்கி போகிறோமோ, அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோமோ, அருமை சகோதரர்களே, நாம் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் பாதிப்பிலும் பின்னடைவிலும் தான் இருக்கிறோம். இப்படி ஏராளமான வரலாற்று சம்பவங்களை பெருமானார் சல்லாஸ்வருடைய காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறிலும் அவர்கள் தம் தோழர்களுடைய வரலாறிலும் பார்க்கலாம். நம்மால் எந்த வகையிலும் யாரும் அநியாயம் செய்யப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள். அருமை சகோதரர்களே, நோன்பு காலம் வரும்போது மறக்காமல் மறுக்காமல் மறைக்காமல் சொல்லித்தரப்பட வேண்டிய ஒரு பயிற்சி பாலர் பாடம் என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் குரான் ஓதுகிறோம், திக்ரு செய்கிறோம், திலாவத்திலே ஈடுபடுகிறோம், இரவு முழுக்க நின்று வழங்குகிறோம், அல்லா அல்லா என்று அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறோம், காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடலி செய்யை தணிக்காமல் நீண்ட நெடிய தியாகத்திற்கு நம்மை தயார்படுத்தி 30 நாட்கள் உலகத்தில் இதற்கு இணையான ஒரு இபாதத்தே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 10 வயது சிறுவன் முதல் 12 வயது சிறுவன் முதல் 60-70 வயது அடைந்த வயோதிகர் வரை பசியை தாங்கிக் கொண்டு தாகத்தை தியாக கொண்டு அல்லாவுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுகளை செய்கிறோமே, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சிம்பிளாக சொல்லிவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? ஆமா, வறுமையில் நபிகள் நாயகம் அதைத்தான் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். மனிதர்கள் வருவார்கள்,
மனிதன் அதிகமாக தொழுத நன்மைகளை கொண்டு வருவான், தர்மத்தின் நன்மைகளை கொண்டு வருவான், நோன்பினுடைய நன்மைகளை கொண்டு வருவான், எத்தனையோ விதமான நற்கருமங்களின் நன்மையை கொண்டு வருவான். கூடவே வரும்போது சிலரை ஏசியும் வந்திருப்பான், சிலரை பேசியும் வந்திருப்பான், சிலரை விமர்சனம் செய்திருப்பான், சிலருடைய மனித இறைச்சியை அவன் உண்டிருப்பான், சிலருடைய பொருளாதாரத்திற்கு மோசடி செய்திருப்பான், சிலருடைய ரத்தத்தை ஓட்டியிருப்பான், அவதூறு சொல்லியிருப்பான் என்று இந்த உலகத்திலே மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்கிற போது பழகுகின்ற போது நாம் செய்த பாவங்களின் பட்டியல்களோடு வருவான். அல்லாஹ் எனக்காக தொழுதா அல்லவா உன்னுடைய பாவங்கள் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட மாட்டான். எனக்காக நோன்பு வைத்தாய் அல்லவா உன்னுடைய பாவங்கள் பெரிய விஷயமே இல்லை என்று சொல்ல மாட்டான். மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுத தொழுகையாளி, அல்லாவிற்காக வேண்டி சுஜூது செய்தவன், அல்லாவிற்காக வேண்டி குனிந்தவன். உலகத்திலே யாருக்கு சகோதரர்களை நாம் குனிவோம்? யாருக்கும் பணியாமல், யாருக்கும் குனியாமல் தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பணிவதும் குனிவதும் இறைவனுக்காக என்கிற தத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த முஸ்லிம்களில் சிலரை அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டி அவன் செய்த அத்துணை பாவ கணக்குகளுக்கும் பழிவாங்குகிறான். சகோதரர்களே, அனைத்து பாவங்களுக்கும் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கொண்டு வரப்படுவார்கள். இவன் யாரையெல்லாம் ஏசி, யாரையெல்லாம் பேசி, யாரையெல்லாம் தன்மானத்தோடு விளையாடினானோ இவனால் பாதிக்கப்பட்ட, நேரடியாக மறைமுகமாக பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கப்படுவார்கள். யாழ்லா இவன் என்னை ஏசினான், யாழ்லா இவன் என்னை பேசினான், யாழ்லா அதிகாரத்தை வைத்து துஷ்பிரயோகம் செய்தான், யாழ்லா இவன் என்னை அவமானப்படுத்தினான், யாழ்லா இவன் என் தன்மானத்தோடு விளையாடினான், யாழ்லா இவன் என் பொருளாதாரத்தை ஏமாற்றினான் என்று நாளைக்கு நாலு பேர் நமக்கு எதிராக கை நீட்டினால், சகோதரா உன் படிப்பு, உன் பட்டம், உன் பட்டயம், உன் திட்டம், உன் சட்டம் எதுவுமே உனக்கு உதவி செய்யாது, எதுவுமே உதவி செய்யாது. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சரியாக கணக்கு போட்டு பார்த்து, மிகச்சரியாக கணக்கு போட்டு பார்த்து நம்மால் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் நம்முடைய நன்மைகளை பங்கிட்டு வைப்பான். அப்படியும் நம்முடைய பாவ கணக்கு ஒரு முடிவுக்கு வராவிட்டால் பாதிக்கப்பட்டவனுடைய பாவ சுமையை தயவு தாட்சண்யம் பார்க்காமல் நன்மை செய்தவர்கள் மீது சுமத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதை நெஞ்சிலே ஏந்துங்கள் சகோதரர்களே. மனிதர்களுடைய மானத்தோடு விளையாடாதீர்கள், யாரையும் ஏளனமாக நினைக்காதீர்கள், யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள், அடுத்தவர்களுடைய முகம் வாடுகிறதா என்பதில் கவனத்தோடு இருங்கள். இலத்தின் அருக்கொடை என்னலம் பெருமானார், இஸ்லாத்திற்கு நான் வந்ததிலிருந்து நான் அவதானித்திருக்கிறேன், என்னை பார்த்து புன்னகைக்காமல் போனதே இல்லை என்று சாதாரண நபித்தோழர் சொல்லுகிற வகையில் தான் ரசூலுல்லாவின் வாழ்க்கை இருந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வரும்போது எங்கே இடம் காலியாக இருக்கிறதோ அங்கே அமருவார்கள் என்று சரித்திர குறிப்பு நமக்கு பாடம் சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் கை கொடுப்பதற்காக யாருக்காவது கை நீட்டினால் கை கொடுத்தவன் கையை விளக்காதவரை தான் கையை எடுப்பதில்லை என்று ரசூலுல்லாவை பற்றிய சரித்திர குறிப்பு நமக்கு சொல்லுகிறதே. எதற்காக சகோதரர்களே, உலகத்திலே வாழும்போது எதையும் நாம் கொண்டு வரவில்லை, எதையும் நான் கொண்டு போவதில்லை என்று தத்துவம் சொல்லுவார்கள். ஆனால் உண்மை அப்படி இல்லை. நம்ம எதுவுமே கொண்டு வராட்டாலும் எல்லாத்தையும் கொண்டுதான் போக போகிறோம். என்ன ஒரு வித்தியாசம், இந்தியாவில் நாம் இருக்கும்போது ரூபியா ஹிந்தியாவை செலவு செய்து கொண்டிருந்த நம்முடைய கரங்கை சவுதிக்கு வரும்போது ரியாலாக மாறுவதைப் போல், குவைத்திற்கு போகும்போது தீனாராக மாறுவதைப் போல், துபாய்க்கு வரும்போது திருகமாக மாறுவதைப் போல், அமெரிக்க போன்ற மேலை நாடுகளுக்கு போகிற போது டாலர்களாக மாறுவதை போல், சகோதரா நாம் மரணித்ததற்கு பிறகு நம்முடைய ஆயுளின் காசு பணம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் ஹைர் ஷர் நன்மை தீமை என்கிற ஒரு தன்மைக்கு மாற்றப்பட்டு கபரில் நம்மோடுதான் அது வரப்போகிறது. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போறோம், நோ நாம் எதையுமே கொண்டு வராவிட்டாலும் ஒன்று விடாமல் கொண்டு போக போகிறோம். என்ன அது? இம்மா ஹைர் இம்மா ஷர், ஒன்று அது நன்மையாக இருக்கும் இல்லை என்றால் அது தீமையாக இருக்கும் என்கிற ஒற்றை வரியை இன்றைய ஜும்மாவின் பாடமாக உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஃஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.